மருமக பொண்ணே, உன்னை நான் என்னமோ நினைச்ச, உண்மையிலேயே நீ செம்ம கேடிதான். இந்த ரூம்குள்ள சல்லடை போட்டு தேடிட்ட, எங்கேயும் இல்ல. இத தாண்டி எங்க வச்சிருப்பா? சிவா, அது எனக்கு புரியுது சித்தி. கண்டிப்பா நான் நம்ம சம்பிரதாயங்களை மீற மாட்டேன். நீங்க கவலைப்படாம போங்க. சரி சிவா, நான் கிளம்புறேன். நான் போயிட்டு கை கால் கழுவிட்டு வந்துடுற சக்தி. ஏதாவது இந்த மாதிரி குறுக்கு வழியில் பிளான் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் பத்திரத்தை எடுத்து அந்த ராட்சசம் பேக்லேயே வச்சேன். இந்த ரூம் முழுக்க சல்லடை போட்டு தேடியிருப்பீங்க, ஆனால் ராட்சசம் பேக்ல மட்டும் தேடியிருக்க மாட்டீங்க. அதான் இந்த சக்தியோடைய ஐடியாவே. ரொம்ப பெருமைப்படாத சக்தி, அந்த ராட்சசம் வெளியே வந்துட போகிறோம். சீக்கிரமே பத்திரத்தை சஞ்சய் கிட்ட கொண்டு போய் சேர்த்துறணும். இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் பத்திரத்துக்கு ஆபத்து. இவ்வாற கழுகு மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கான். அதுக்கு நீதான் கடவுளே துணையா இருக்கணும். என்ன பண்றது? அவன் கண்ணை முழிக்கிறதுக்குள்ள நாம கண்ணை மூடிடுவோம். சக்தி, என்ன? ஏன் தரையில படுக்க போற? எனக்கு தரையில படுத்தாதான் நல்லா தூக்கம் வரும். நான் இங்கே படுத்துக்கிறேன். இது மார்பிள் தர எவ்வளவு சில்லுன்னு இருக்கு தெரியுமா? இப்பெல்லாம் எனக்கு குளிர்தான் பிடிக்குது. ஒன்னும் பிரச்சனை இல்லை. சக்தி, நீ இப்ப எதுக்கு கீழே படுக்க போறன்னு எனக்கு தெரியும்.
உயிரே போனாலும் சொன்ன வாக்க மீறாதவன் இந்த சிவா. நான் சித்தி கிட்ட சொன்னதை தான் உங்ககிட்டயும் சொல்றேன். நம்மளோட சாந்தி முகூர்த்தம் சாஸ்திர சம்பிரதாயப்படிதான் நடக்கும். அதனால நீ எந்த பயமும் இல்லாம கட்டிலேயே படுத்துக்கலாம். நான் இதுவரைக்கும் சொன்ன வாக்க மீறினதே இல்லை. என்னை நம்பினவங்களை ஏமாத்தினதும் இல்லை. யோசிக்காத சக்தி. ஆனா அநியாய வட்டி போட்டு வீட்டை மட்டும் அபகரிச்சுக்குவீங்க அப்படிதானே? என் பாட்டி கிட்ட இருந்து எங்க வீட்டு பத்திரத்தை ஏமாத்தி தானே பிடுங்கினீங்க? யோசிச்சது போதும் சக்தி. நேரம் ஆயிடுச்சு, படுத்துக்க. சக்தி, எப்போதுமே மனைவி கணவனுக்கு இடது பக்கம் படுக்க கூடாது, வலது பக்கம் வா. ஐயோ படுத்துறானே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சாமி பைத்தியமே, எத்தனை தடவடா சாமி கும்பிடுவேன்? இவன் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் திக்கு திக்குன்னு இருக்கு. சக்தி, போர்வை எடுத்துக்கோ. ஒண்ணுதான் இருக்கு. சரி, நீ மட்டும் போத்திக்கோ. ஏன், உங்களுக்கு குளிராதா? பரவாயில்ல, அப்படியெல்லாம் ஒன்னும் தியாகம் பண்ண வேண்டாம். நீங்களும் போத்திக்கோங்க. காப்பாத்துற லட்சணமா ராஸ்கல்? யாரு விசில் அடிக்கிறது? சக்தியா? இந்த காலத்து பொண்ணுங்க கூட எவ்வளவு அழகா விசில் அடிக்கிறாங்க. ஆமா, இப்ப எதுக்கு விசில் அடிக்கிறா? சந்தேகமே இல்ல, இது சக்தி தான். என்ன வம்பிழுக்கிறதுக்காக தான் இப்படி பண்றான். டேய் ராட்சசா, இதுக்கு மேலயே நீ விசில் அடிச்ச அப்புறம் விசில் அடிக்க மூச்சு இருக்காது. என்னது இது? எது? இப்ப எதுக்கு என்ன பார்த்து விசில் அடிச்சீங்க? இதுதான் நீங்க பக்தியோட இருக்கிற லட்சணமா? இதத்தான் நீங்க தர்ம சாஸ்திரத்துல படிச்சீங்களா?
நான் விசில் அடிச்சனா? நீதான சக்தி என்ன பார்த்து விசில் அடிச்ச? என்ன விளையாடுறீங்களா? சக்தி, எனக்கு விசில் அடிக்கவே தெரியாது, நீதான் அடிச்ச. ஹலோ, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? போற வர பசங்களை பார்த்து விசில் அடிக்கிற பொண்ணானா? ஏதோ போனா போகுதேன்னு பெட்டை ஷேர் பண்ண, பாவம் குளிருமேன்னு பெட்ஷீட்டை ஷேர் பண்ண, இப்போ விசிலையும் ஷேர் பண்ணிக்க சொல்றீங்க? உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான் விசில் அடிக்க தெரியாது. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், ஆனா இது வரைக்கும் காத்து மட்டும்தான் வந்திருக்கு, விசில் வந்ததே இல்லை. இப்போ புரியுது சக்தி, நம்ம சாஸ்திர சம்பிரதாய. ஐயா சாமி, நிறுத்துறீங்களா? சும்மா எதுக்கு எடுத்தாலும் இதே சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க சாஸ்திரத்துல எப்படி விசில் அடிக்கிறதுன்னு கூட போட்டிருக்க, ஏன் இப்படி படுத்துறீங்க? எனக்கு விசில் சத்தமே கேட்கல, அது என் மன பிராந்தி. போதுமா? நீங்க ஒரு தடவை தட்டுங்க. அது கட்டில இருந்து வரல, கதவுல இருந்து வருது. யாரோ கதவை தட்டுறாங்க சக்தி. இரு, நான் பார்த்துட்டு வரேன். நினைச்சது நடந்துருச்சு. மருமக பொண்ணே, நீ வெளியே வா, வந்து என் கூட படுத்துக்க வா. சித்தி, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. விசில் சத்தம் இந்த பொம்மையில இருந்து தான் வந்துச்சு. இந்த பொம்மையை வச்சதே நான் தான் சிவா. ஏன் சித்தி? எல்லாம் உன் நல்லதுக்காக தான். இந்த காலத்து பொண்ணுங்களை நம்பவே முடியாது சிவா. அதான் ஒரு பாதுகாப்புக்காக வச்சேன். சித்தி, நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே நடக்கல, நடக்கவும் நடக்காது. நாங்க ஒரே கட்டில் தள்ளி தள்ளி படுத்திருக்கோம், அவ்வளவுதான். நீங்க நிம்மதியா போய் தூங்குங்க. நடந்துட கூடாதுங்கிறது தானே என் நோக்கமும். நாளைக்கு பூஜை முடிஞ்ச உடனே எப்படியாவது இவளை இந்த ஊரை விட்டு அனுப்பிடணும். சரி சிவா. பாத்திய, சித்தி வச்சிருக்காங்க, நான் எதுவுமே பண்ணல சக்தி. இப்போ அதை என்ன புரிஞ்சுக்க? வீடு நடிக்காதரா, நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். குட் நைட். குட் நைட்.
ஏண்டா சித்து, என்னடா கோயில் இப்படி இருக்கு? இது மாதிரி கோயில நான் பார்த்ததே இல்லையே. ஆமாம், என்ன கோயில் இது? ஐயோ தாத்தா, இது கோவில் இல்ல தாத்தா, நம்ம தங்க போற ரிசார்ட். ஏண்டா கோயிலுக்கு போறோம்னு சொல்லித்தானே கூட்டிட்டு வந்த, அப்புறம் எதுக்கு இங்க வந்தோம்? சரி, என் பேத்தி என் கூட தானே வந்தா, அவ எங்கடா? சொல்லுடா, அவளை பாதியிலேயே வழியில இறக்கி விட்டீங்களா? சித்தி, இவர் கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? நான் போயிட்டு சாவி வாங்கிட்டு வந்துடுறேன். ஏய் சித்து, நில்லுடா. நல்ல வேலை கொடுத்துட்டு போறியே, நீ அவரை கூட்டிட்டு போ. என்னால அவர் கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. சரி, என் தலை எழுத்து. தாத்தா வாங்க, நாம போய் சாவி வாங்கிட்டு வந்துடலாம். சாவியா? நம்ம வீட்டு சாவி எப்படி இங்க வந்து? அது கால் முளைச்சு நடந்து வந்துருச்சு. வாங்க போலாம், வாங்க தாத்தா போங்க. எல்லாம் என் தலை எழுத்து. சிவா மனசுல சக்தி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சிவா மனசுல சக்தி தொடர்கிறது. சார் சொல்லுங்க சார். அங்க பாருங்க, பெரியவங்க நின்றுட்டு இருக்காங்க, அவங்க உட்கார்றதுக்கு சேர் எடுத்து போங்க. சரிங்க சார். மா அங்க உட்காருங்கம்மா. பின்னால நிக்கிறாங்களே, அவங்களையும் கூப்பிடுங்க. மேடம் இங்க வந்து உட்காருங்க. மேடம் வாங்க. சிவா மனசுல சக்தி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சிவா மனசுல சக்தி தொடர்கிறது. எக்ஸ்கியூஸ் மீ மேடம்.
உங்ககிட்ட ஃபோன் இருக்கா? இல்ல மேடம். அட்லீஸ்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மனசாட்சி இருக்கா? அது நிறைய இருக்கு மேடம். அப்போ நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுங்க மேடம். உங்கள் ஸ்டார் விஜய்.